என் கொடி பறக்க வேண்டிய இடத்துல வேற எவன் கொடிடா பறக்கும்? வணங்கைஸ் அண்ட் ஒழுங்கு மைச்சல். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் அப்படிங்கன்னா ரொம்ப சூப்பரான பல அப்டேட்ஸ் இருக்குது. ஸோ அதை பற்றி பார்க்கணும்னா நீங்கள் நம்ம சேனல் புதுசாக இன்னும் உடனே சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் வச்சுக்கோங்க. அப்படி வீடியோக்கு லைக் பண்ணிங்கன்னா இதே மாதிரி எல்லா ஒரு வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் சேரும். ஸோ இப்போ வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறது முன்னாடி முக்கியமான விஷயம், ஸோ எக்ஸாமேட்டை பற்றி ஆல்ரெடி டீட்டெயிலாக போட்டாச்சு. இதுக்கப்புறம் மிச்சம் இருக்க ஒரே கண்ணு ஏஆர் கண்ணா, அதுவும் ஃபேமஸ் கண்ணா. அந்த ஒரு ஃபேமஸ் கண்ணை பற்றி பார்த்தீங்கன்னா டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ போட்டாச்சு. அந்த ஒரு கன் வீடியோ பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணிக்கிறேன், மறக்காமல் அந்த வீடியோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ரைட். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான பல அப்டேட்ஸ் இருக்கு. தமிழில் பார்த்தா அனைத்து அப்டேட்ஸையும் பார்க்குறோம். இதை தவிர்த்து ஒரு சோகமான செய்தி இருக்குது. என்னாச்சு, ஆடமுக்கு பல் வழியான்னு கேட்டிங்கன்னா அதை விட ஒரு சோகமான செய்தி இருக்குது. என்னன்றது பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக சொல்கிறேன், கேட்டு சொல்ல ஷாக் ஆகக்கூடாது. அப்படியே வாயை க்ளோஸ் பண்ணிட்டு அடுத்த அப்டேட் பார்க்க ஆரம்பிச்சிடும். ஓகேவா? ஸோ இன்றைக்கான வீடியோ பார்த்து முடிக்கல, ஓரளவு சோகமாக இருக்கும். இருந்தாலும் என்ன பல அப்டேட்ஸ் நல்ல விதமாக இருக்குது. ஸோ எல்லாத்தையும் பார்க்கலாம். ஸோ இப்போ வீடியோக்குள்ளே பார்க்க முன்னாடி உடனே சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆட் வச்சுக்கோங்க. அப்படியே வீடியோக்கு லைக் போட்டு முடிஞ்ச அந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஃபஸ்ட் விஷயம் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா நல்லதுலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோமே. ஸோ என்னென்னு என்ன இந்த OB29 லாபியை பார்த்தீங்கன்னா விட்டுட்டாங்க. நல்லா ஜிகு ஜிகுன்னு இருக்குது பார்த்தீங்களா? ஸோ கையில் என்னத்தையும் வச்சுக்கிட்டு இருக்காங்க, மண்டலே வேணாச்சும் வந்தேன் எதுக்கு போட்டு போயிட்டே இருப்பேன். நான்லாம் அப்பயே பல சம்பவங்களை பண்ணிட்டு இருப்பேன் கேமுக்குள்ளேவா. ஸோ ரைட்டு. ஸோ நல்லாதான் இருக்குது உண்மையிலே, இது நல்லா ஜிகு ஜிகுன்னு இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பய டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கேன். இதுக்கு பேர் தான் பக்கவாதம் ஸ்டெப்புகள் இருக்குது. சரி, இதுதான் பார்த்தீங்கன்னா கொலாபரேஷன். கொலாபரேஷன் ஏன்டா இதுக்குள்ளே விட்டுருக்காங்கன்னா அது வரப்போதல்லவா, அதனால நம்ம என்ன சைடில் டான்ஸ் ஆடி விட்டுருப்பாங்க. இந்த பய என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ ரைட் விடுங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த OB29 லாபி ஆட்டம் அமர்க்கலாம் அப்படி தான் இருக்கும். ஸோ இதில் வந்து பின்னா நிறைய பிளேயர்ஸ் இருப்பாங்க, நல்லா கொசம்சா கொசம்சான் இருக்கும். இருந்தாலும் என்ன நல்லா தான் இருக்குது இந்த ஒரு லாபி, பிடிச்சிருந்தா நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள். இன்னொரு முக்கியமான விஷயத்தை பற்றி நான் கண்டுபிடிச்சேன், அதை பற்றியும் சொல்லிடலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா லோடிங் ஸ்க்ரீன். லோடிங் ஸ்க்ரீன் எப்படியுமே பார்த்தீங்கன்னா இப்படி இருக்குது ஒன்று. ஸோ இது ஒரு லோடிங் ஸ்க்ரீன் தான். ஸோ இன்னொரு லோடிங் ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஃபோர்த் அனிவர்சரி பொறுத்து விட்டுருக்காங்க. ரெண்டு லோடிங் ஸ்க்ரீன் ஆயிடுச்சு. சரி, லோடிங் ஸ்க்ரீனில் என்னடா இருக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே எதுவும் ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்குது, அதை பற்றி பார்க்கலாம். அது என்னடா ட்விஸ்ட் அப்படின்னா லாகின் ஸ்க்ரீனு. ஸோ நம்ம டச் பண்ணோன்னா பச்சக்குன்னு ஒரு சவுண்ட் கேட்டு உள்ளே போக முடியுதுன்னா அந்த இடத்துல இந்த ரெண்டு பயிலையும் போட்டு வச்சிருக்காங்க கொலாபரேஷன் பயில்களில். ஒருவேளை நமக்கு ஃபோர்த் அனிவர்சரியில் கொலாபரேஷன் வந்துருமோ? ஸோ வந்துச்சுன்னா நாசமாக போயிடும். ஆல்ரெடி நான் வேறு ஃபோர்த் அனிவர்சரி அப்போ கொலாபரேஷன் வருது வருதுன்னு ஒரு நியூஸ் கிடச்சிருந்தோன்னே இப்போ வேறு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ உள்ளே இருக்க எல்லா ஐட்டம்ஸ் கொலாபரேஷன் கொலாப்ஸ் ஆகி போயிடும். சரி, பார்க்கலாம். ஸோ அந்த ஒரு ஃபோட்டோ பார்த்தோன்னே என்ன தோணுச்சுன்னா என்னடா இது ரெண்டு இதுக்குள்ளே விடப்படுறாங்க அப்படின்னு தான் தோணுச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா மோக்கோ அவைங்கன் மோக்கோ இருக்குது பார்த்தீங்களா, அதோட எக்ஸ்கியூஸும் அந்த ஒரு இது தான். ஸோ உள்ளே போனதுக்கப்புறம் அந்த அவைக்கன் மோக்கோ பண்ணிட்டீங்கன்னா இப்படி தான் இருக்கும். அந்த ஒரு பண்டில் பார்த்தீங்கன்னா பெருசாக டிஃபரன்ஸ் இருக்காது, லைட்டாக ப்ளூ கலர் அடிச்சிருப்பாங்க பச்சையிலேருந்து. ஸோ அடுத்து இந்த OB29 ரெண்டு முக்கியமான விஷயம். ஸோ ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கிரனேடு. ஸோ சும்மாவே நம்ம பையில ரூம் மேட்ச்சில் அவைய கிரனேடு டீம்மேட்டே போட்டு சாகிடிக்கிறாங்க. இதில் இந்த டூப்ளிகேட் கிரனேடு வேறு, இது வந்துச்சு அப்படின்னா ரொம்ப கஷ்டமாகி போயிடும். சும்மா வேறு புழுக்க மாதிரி பார்த்தீங்கன்னா சவுண்டு விட்டுட்டு வெடிக்க ஆரம்பிச்சிடும், ஆனால் டூப்ளிகேட் தான். ஸோ இன்னொரு சோகமான விஷயம் என்னன்னா MIT-97 பவரை குறைக்க போகிறாங்க. எத்தனை லிட்டரை குறைப்பீங்க இந்த ஒரு கண்ணுக்கு, இதை பேசாமல் எடுத்துகிட்டே போயிடுறா அப்படின்னு நம்ம இதெல்லாம் இருக்கும். ஒவ்வொரு அப்டேட்டுக்கும் வந்துச்சுன்னா இதை மட்டும் தூக்கி விட்றாங்க. இது ஒரு சோகமான விஷயம் தான், கடுப்பாக இருக்குது இதை கேட்டோன்னே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கோல்ட் ட்ரைவ். கோல்ட் ட்ரைவ் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நமக்கு என்ன கோல்ட் ட்ரைவ்னு கேட்டீங்க. ஸோ ஃபஸ்ட்டு இதை ஃபஸ்ட்டு நான் சொல்லுவேன். இந்த ஒரு மண்டல் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு மண்டல் பார்த்தீங்கன்னா பிரசீசோருக்கு தான் கோல்ட் ட்ரைவ் வரப்போகுது. ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க சார் ரொம்பலாம் காஞ்சி போயிருக்கிறவங்களுக்கு அதுதான் பொம்பளை மண்டல் விடுறாங்க. சரி, நம்ம சருக்கு என்ன கோல்ட் ட்ரைவ் வரும் அப்படின்னா பில்லா சருக்கும் இதே தான் அப்படின்னு இப்போ தடி சொல்கிறாங்க. மேக்ஸிமம் இதே தான் இருக்கும். இதில் ஏதாச்சும் சேர்ந்து சேர்ந்தால் நமக்கு வேறு ஏதாச்சும் மண்டல் வரலாம். ஸோ இப்போ வந்து என்ன முக்கியமான ஃபேட் வீல் பார்த்தீங்கன்னா முடிய போகுது. ஸோ நெக்ஸ்ட் ஃபேட் வீல் நமக்கு எப்போ ஸ்டார்ட் பண்ணுவாங்களா மாட்டாங்களா அப்படின்ற ஒரு குழப்பத்தோடு இருப்பீங்க. அப்படி ஸ்டார்ட் பண்ணால் நமக்கு வந்து திரும்ப பண்டிலே வருமா இல்லை கன் வருமா கேட்டீங்க. ஒருவேளை பண்டில் வந்துச்சு அப்படின்னா இந்த ஒரு பண்டில் பார்த்தீங்கன்னா இந்த அப்டேட்டுக்குள்ளே விடத்தால் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு வரும். அப்படி இல்லாத பிரச்சனை நெக்ஸ்ட் அப்டேட்டில் இதை எனக்கு வந்து தண்ணி தெளிச்சு விட்டு விட்டுறாங்க. நமக்கு தெரிஞ்ச நெக்ஸ்ட் அப்டேட்னா இதை வந்து கொண்டாட வாய்ப்பு இல்லை. இந்த அப்டேட்டில் வந்தால் தான் இதுக்கப்புறம் வராது. ஸோ நெக்ஸ்ட்டு குழப்பராயப்பா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட் என்னன்னு இந்த ஒரு பேக் பேக் OB29 போட்டிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா சம்மந்தமே இல்லாமல் MC-லான பேக் பேக்கை வந்து ஆட் பண்ணி வச்சுருக்காங்க. எத்தனை வச்சுருக்கீங்க என்ன MC-லான் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. நிறைய காரை விடுறாங்க, அதை விடுறாங்க, லொட்டு லொஸ்க்குன்னு பல இதை விடுறாங்க. சரி, அதோட சேர்த்து இதையும் விடுறாங்க. சரி ரைட்டு. ஸோ இப்போ நீங்கள் கேட்ட ஒரு முக்கியமான அப்டேட்ஸ், நமக்கு டிராகன் ஏகே வருமா, அதாவது இப்போ எவல்யூஷன் ஏகே தான். ஸோ எவல்யூஷன் டிராகன் ஏகே நமக்கு வருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல பேர் கேட்டீங்க. ஸோ நமக்கு ஆல்ரெடி வந்துருச்சு. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா கணக்கு காமிச்சாச்சு, இந்தியன் சர்வருக்கு ஆல்ரெடி எவல்யூஷன் டிராகன் ஏகே வந்தாச்சு. அது வந்து டோர்னமெண்ட்டாக கொடுத்துருப்பாங்க, அதனால பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வாய்ப்பு இல்லை. இது ஒரு ரீசனு. ஸோ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நமக்கு ஒருவேளை வந்துச்சு அப்படின்னாலும் பார்க்கலாம், எதிர்பார்க்கலாம். நமக்கு மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த கோப்ரா ஃபைட் தான் மேக்ஸிமம் வரக்கணும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நியூஸ் அப்டேட் கிடச்சிருக்கு ஆஃப்டர் OB29
கிளியரான அப்டேட் வரும். ஸோ இப்போ நம்ம என்ன முக்கியமான விஷயம் மட்டும் சொல்லிடுறேன். ஸோ நமக்கு இந்த இதெல்லாம் முழுக்குன்றிருக்குன்னு கேட்டிங்கன்னா எக்ஸமெண்ட் தான். ஸோ லெவல் ஒன்று கண்ணு பார்த்தீங்கன்னா முழுக்குன்னு இருக்கும், அது லெவல் செவன் தான் பார்த்தீங்கன்னா அந்த ஓவர் கிராஃபிக்ஸ் வந்துச்சு, நாங்கள் கூட கார்ட்டூன் மாதிரி இருக்குது அப்படின்னு கதாச்சிருப்பேன். பார்த்தா இதுதான் உண்மையான கண்ணு. ஸோ நமக்கு இந்த ஒரு ரிவ்யூவை பார்த்தீங்கன்னா மியூசிக் கேசட் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க, வேறு லெவலில் இருக்குது. ஆனால் பாக்கியில் ஸோ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இது பண்ணி டிசைட் பண்ணி கலர்லாம் ஆட் பண்ணி அப்படி இப்படின்னு கொஞ்சம் மேக்கப் பண்ணி கொண்டாண்டாங்க. இவ்வளோ இருக்குது இந்த கையில் வச்சு பாக்கியில் நல்லா தான் இருக்குது. இருந்தாலும் எக்ஸமேட்டு ஓவர் பவர் தான், ஏன்னா ஓபி 20 என்னப்போ அதுக்கு பவரை கூட்டுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இது எதுக்கு கூட்டுறாங்கன்னா திஸ் இஸ் பிஸ்னஸ் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா கரின ஒரு இதை போடுவேன். எனக்கு என்ன பவரை கூட்டினா தான் நீ எவல்யூஷன் எக்ஸமேட் வாங்குவ, அதனால தான் பார்த்தீங்கன்னா பவரை கூட்டியிருக்கேன் எவல்யூஷன் எக்ஸமேட்டுக்கு, நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ எவல்யூஷன் எக்ஸமேட் பவர் கூட்ட போகிறாங்க. ஸோ ஓகே, இதோட எமௌண்ட்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. எமௌண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் போட்டிருந்தாங்க. அந்த நான் கூட பார்த்தீங்கன்னா கோடாவை தூக்கி டங்குடு போடுற மாதிரி இருந்துச்சு. அப்படி பார்த்தா அப்பெல்லாம் இல்லை ராசா, அவ்வளோ பெரிய பட்ஜெட்னா இல்லை, லோ பட்ஜெட் தான், கத்தி தான் இருக்குது, இந்த வச்சு ஒரே போடா போடு அப்படின்னு போட்டுட்டு கண்ணை பின்னாடி இருந்து முதுகில் வந்து எடுப்பேன். இதுதான் பார்த்தீங்கன்னா எமோட்டு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான அப்டேட் என்ன அப்படிங்கன்னா நமக்கு இந்த கன்னில் வெப்பன் டாயில் கன்னில் என்னடா வரும். ஸோ என்ன கேட்டீங்கன்னா நல்ல கன் கன்லாம் பார்த்தீங்கன்னா வெப்பன் டாயில் வரும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதில் முக்கியமாக இந்த MP40 ஏதோ வருதம்ல அரசு புதுசாக பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு மாதிரி கேட்டீங்கன்னா நிறைய சொல்லியிருக்கீங்க. நெக்ஸ்ட் வெப்பன் டாயில் இருந்து நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அந்த ஒரு வீடியோ மறக்காம செக் பண்ண வேண்டியதானே. அப்புறம் என்ன நெக்ஸ்ட் ஓப்பன் டாயில், ஸோ நெக்ஸ்ட் ஓப்பன் டாயில் பற்றி நம்ம டீட்டெயிலாக போடுறதுக்கு என்ன MI-8 போட்டியில் இருக்கேன் கடத்தில் MI-8 கேள்வி எப்படா MP40 பற்றி நீ பேசுவ அப்படின்னு பார்த்தீங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டு சாக போகிறாங்க. ஸோ இதை பற்றி டீட்டெயிலாக நம்ம ஒரு வீடியோ போட்டாச்சு, மறக்காம நம்ம ஓடிட்டு செக் பண்ணி நெக்ஸ்ட் ஓப்பன் டாயில் வீடியோ ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருப்பேன், மறக்காம செக் பண்ணி பார்த்துக்கோம். ஸோ இப்போ ஒரு முக்கியமான விஷயம், இது என்னடா மோடு அப்படிங்கன்னா லோன் வுல்ஃப் அப்படின்ற ஓடு. ஸோ இந்த ஒரு மோடை பற்றி என்ன சொல்லணும் அப்படிங்கன்னா ஒத்தையாக வந்துட்டு உதவாங்கிட்டு போடா அப்படின்னு நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு புது மோடு தான். ஸோ நீ சிங்கிளாக போயிட்டு நீ வாட்டு போடு வாங்கிட்டு வர வேண்டியதான், இல்லை முடித்தா தெம்பு இருந்தால் நீயும் போட்டு போக வேண்டியதான். ஸோ இந்த ஒரு மோடு நல்லா தான் இருக்குது. ஸோ எனக்கு பொறுத்த வரைக்கும் பொழுதுபோக்குக்கு இது நல்லா இருக்குது. ஸோ காண்டாக ரேங்க்டு மேட்சாக விளாண்டு விளாண்டு காண்டே இருந்துச்சுன்னா இந்த ஒரு மோடை போய் நான் வாட்டுக்கு விளாண்டு வந்துடுவேன். சோலோவில் வேறு இருக்குது, ஏன்னா கூட்டமாக கிளாஸ் கால போனால் வடகன்ஸ்கரம் வந்து கழுத்திக்கிட்டு இருப்பாங்க கத்திக்கிட்டு இருப்பாங்க, சரி சனியை பிடிச்சவங்க மைக்காக பண்ணால் பாட்டுக்கு லூசு வாங்கி ஹெல்ப் மீ சாட்டில் போய் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. சரி ரைட் விடுங்க ஏங்கிறது எதுக்கு நம்ம நெக்ஸ்ட் அப்டேட்டில் போகலாம். ஸோ நெக்ஸ்ட் எனக்கு என்ன இந்த மோக்கம் அவைக்கிற மோக்கம் இருக்குல்ல அது கூட இதை ஓசில தருவாயிலாம் அப்படின்னு ஒருத்தன் கேட்டேன். கேட்டோன்னே என் நெஞ்சியை வெடிச்சு போச்சு. இதெல்லாம் மனசாட்சி எவ்வளோ இருக்க ஒருத்தன் கேட்குற கேள்வி, அதுவும் இந்தியன் சொல்லுறதுக்கிட்டு, இதெல்லாம் கண்டிப்பாக ஓசியில் கிடையாது. நெக்ஸ்ட் அப்டேட்டுக்குள்ள போகலாம். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படிங்கன்னா OB-28 டேட்லாம் போட்டாச்சு, இருந்தாலும் என்ன கரீனா தரப்புலேருந்து எதுவும் சொல்லலை அப்படின்னா சொல்லியிருப்பாங்க, உங்களுக்கு தான் அந்த சைடில் போட்டிருப்பாங்களே நியூ என்ன வரப்போகுது அப்படின்னு மாதிரி 4th கன்ஃபார்மு. இதுக்கப்புறம் தான் என்ன முக்கியமான விஷயம் ஏன்னு என்ன OB-28 அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பண்டில்ஸ் நிறையா வரும், அப்புறம் இந்த வெப்யூன்ஸ் நிறைய வரும். இதெல்லாம் எது வரப்போகுது ஃபஸ்ட் எடுத்தோம் அப்படி ஒரு ராசியான பண்டில் எதை வந்து நம்ம முடிக்க போகிறோம் அப்படின்னா இந்த 3 பண்டில் தான் நம்ம முடிக்க போகிறோம், கண் முடிக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா 5 வரைக்கும் அப்டேட் இருக்கும், அதுக்கப்புறம் திறந்தோம் என்ன அடுத்து நிறைய ஈவெண்ட் வரும், அதுக்கப்புறம் நம்ம திறந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த நாள் வரக்கூடியதில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 3 பண்டில்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஏதாச்சும் ஒன்று பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏதாச்சும் ஒன்றும் வரும் இல்லாட்டி பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து வரக்கூடிய, அதாவது இந்த கோல்ட் ஆயில் இருக்கலாம் எதை வேணால் இருக்கலாம், கோல்ட் ஆயில் சொல்ல முடியாது, கோல்ட் ஆயில் சொல்லிட்டாங்க. ஸோ வேறு ஏதாச்சும் ஒரு ஈவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வெப்யூனில் வரலாம். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா 3 விஷயங்கள் இந்த 3 பண்டில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டாக வர்றதில்ல. ஸோ நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான அப்டேட் என்ன அப்படின்னா செப்டம்பர் எலிட்பாஸை பற்றி நம்ம ஒரு வீடியோ போட்டாச்சு, அதை இது வரைக்கும் நீங்கள் பார்க்கணுன்னா பார்த்துக்கோங்க, மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. ஸோ அக்டோபர் எலிட்பாஸ் அதை பற்றி வேணும் அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணி அதை பற்றி போடுறேன். ஸோ செப்டம்பர் எலிட்பாஸோட ஃபுல் ரிவ்யூ பார்த்தீங்கன்னா கூடிய சிக்மே உங்களுக்கு வந்து நான் அப்டேட் பண்ணுறேன். இப்போ வரைக்கும் பார்க்குறவங்க பார்த்துக்கோங்க, அந்த வீடியோஸ் பார்த்தீங்கன்னா ஓல்டு வீடியோ செக் பண்ணிங்களா இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான விஷயம், ஸோ அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ நிறைய 4th anniversary பற்றி கேட்டிங்களே, ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக சொல்லியாச்சா சொல்லியாச்சு. ஸோ 4th anniversary பற்றி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ போட்டாச்சு, ஓகேவா? ஸோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. என்னென்ன அப்படிங்கன்னா ஸ்பெஷல் ஈவெண்ட்ஸ் ஏதாச்சும் வருமா ஓல்டு ஈவெண்ட்ஸ் வருமானு கேட்பீங்க. ஸோ எல்லாத்து பற்றி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. இதை தவிர்த்து மேடம் இந்த மேஜிக் பண்டில் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா பல அப்டேட்ஸ் தான் அதில் இருக்கும். ஸோ 4th anniversary பற்றி டீட்டெயிலாக ஒரு சின்ன அப்டேட் பார்த்திங்கன்னா அந்த ஒரு வீடியோ சொல்லிப்போம், ஸோ மறக்காமல் பார்த்துக்கோங்க. ஸோ எல்லா அப்டேட்ஸையும் சேர்த்து பார்த்திங்கன்னா அந்த வீடியோவில் இருக்கும். ஸோ அதை தவிர்த்து பார்த்திங்கன்னா OB-20 வரக்கூடிய அமௌண்ட்ஸ், ஸோ அமௌண்ட்ஸ்னு பொறுத்த வரைக்கும் அந்த அமௌண்ட் சொல்லியிருப்பாங்க, அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா கொலாபரேஷன் அப்படி ஒன்று இருக்குல்ல, ஸோ அதில் ஏதாச்சும் அமௌண்ட் இருக்கா, இந்த மாதிரி பல விஷயங்கள் உங்களுக்கு கூட இருக்கும். ஸோ முடிஞ்ச டைம் இருந்தால் அந்த ஒரு ஓல்டு அமௌண்ட்ஸ் வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க, ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருப்போம். ஸோ இந்த ஒரு வீடியோஸ்லாம் மறக்காமல் நம்ம ஓல்டு வீடியோ செக் பண்ணிங்கனாலே இந்த ஒரு வீடியோஸ் எல்லாமே இருக்கும். ஸோ அப்புறம் நான் ஸ்டார்டிங்கே சொன்ன மாதிரி எவல்யூஷன் ஃபேமஸை பற்றி பின்னா டீட்டெயிலாக போட்டாச்சு. ஸோ இன்றைக்கி தான் அப்டேட் வந்துச்சு, அப்டேட் வந்தோன்னே சூட்டாக சூட்டாக அப்படியே உங்களுக்கு போட்டாச்சு. அந்த ஒரு வீடியோ மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க, நான் கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ அந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் அப்பாடா எவல்யூஷன் எக்ஸ்பெரிமெண்ட் வாங்கலாமா, எவல்யூஷன்
ஃபேமஸ் ஆகலாம் அப்படின்னு முடிவு பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த வீடியோ பார்த்துட்டு முடிவு பண்ணுங்கள். ஏன் என்ன ஒரு சில பேருக்கு ஃபேமஸ் பிடிக்கும் ஒரு சில பேருக்கு எஸ்ட் பிடிக்கும் ஆனால் அதை பார்த்ததுக்கப்புறம் எது பிடிக்கும் அப்படின்னு அவங்களாலே சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட வீடியோ அது மறக்காமல் அந்த வீடியோ லிங்க் கமெண்ட் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, இன்றைக்கி என்ன அப்டேட் நீங்கள் கேட்ட முக்கால்வாசி அப்டேட் கவர் பண்ணியிருப்பேன். ஸோ இப்போ நான் வீடியோ முடிச்சுக்கிறோம் உடனே சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் வச்சுக்கோங்க. அப்படி வீடியோ லைக் போட்டுருங்க, முடிஞ்ச அந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ரெகுலர் நைட் அப்டேட் போகிறேன், வந்து பார்த்துக்கோங்க. சீன் என்ன வீடியோ, டேக் கேர், பை கைஸ்.